பத்தி சொல்லனா நான் ஃபேன் கேர்ள். சோ லவர் பாயிங்க இல்லங்க, அவங்க லவர் பாயிங்க. சீம் வந்து சூப்பரா, சீம் வந்து சூப்பரா, போட்டோகிராஃபி எக்ஸ்ட்ராஆர்டினரி. தூங்காம கண்ணு முழிச்சு இதெல்லாம் வந்த நேச்சுரலா வந்து எனக்கு ரொம்ப ரொம்ப ஒரு ஒரு ஃப்ரெண்ட்ஸு, அதை ரெண்டு ஃப்ரெண்ட்ஸுமே வந்துட்டு ஃபைட் பண்ணி பெரிய கேங்ஸ் வருவாங்க. ரெண்டு பேரும் கடைசியில் மோதிக்கிறாங்க. அவனும் முடிச்சது கதா. இதுக்கப்புறம் திருப்பி அவங்க அப்பா கொண்டுருந்து அவங்க அக்கா தங்கச்சி கொண்டுருந்து இதெல்லாம் நான் வடச்சந்திக்கிறதே பார்த்துட்டேன். ஏன்னா அப்படின்னா எனக்கு இது ஒரே ஒரு கேள்வி தான். துல்கர் சல்மான் சார், நீங்கள் இந்த கேள்வி கேட்டிங்களா? இந்த படம் பார்க்கும் ஸ்டோரி கேட்டு தான் அடிச்சிங்களா? ஏன்னா இவ்வளோ லென்த்தியாக இருக்கு, நீங்கள் பார்க்கும்போதே உங்களுக்கு தெரியல. எனக்கு உண்மையில ரொம்ப ஃபீலாக இருக்கு. ஆனால் நீங்கள் சத்தியமாக இதை சுட்டி ஆள சார், ஒன்லி ஒரு விஜய் சேதுபதி சார், ஒரு ஒரு தனுஷ் சார், ஒரு மோகன்லால் சார், ஒரு மம்முட்டி சார், அந்த மாதிரி ஒரு ரேஞ்சில் உள்ள ஆர்டிஸ்ட் வந்து போட்டிருந்தீங்கன்னா அந்த பொண்ணுங்க பார்ப்பாங்க. ஆனால் அந்த மாதிரி ஒரு ஆளை வச்சுட்டு நீங்கள் போய் லவர் பாயை வச்சுட்டு நீங்கள் ஒரு ஃபைட் சீக்வன்ஸ் போட்டிங்கன்னா அது எப்படிங்கிறது எனக்கு ஒரு எனக்கு கஷ்டமாக இருந்துச்சுங்க. அவர் அவர் அவரோட ரசிகரை நான் பார்க்கும்போது ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. ஸ்டோரி எனக்கு கொஞ்சம் நல்லா இருந்துக்கலாம். ப்ளஸ் பாயிண்ட் சொல்ல போனால் அவரோட ஆக்டிங் சூப்பராக இருந்துச்சு. அவர் வந்த உடனே அவரோட ஸ்கின் பர்சன்ஸ் செம்மையாக இருந்துச்சு. ஃபைட்டு முக்கியமாக ரொம்ப ரொம்ப கஷ்டப்பட்டுருக்காங்க. ஒரு ஆர்ட் டிபார்ட்மெண்ட்டும் சரி, ஒரு ஃபைட் பாசஸ் சரி, அதான் சம்மந்தமே இல்லாமல் ஒருத்தங்க சண்டைப்படுவாங்கல்ல, அவன் இந்த ஃபைட் பாசஸ் தான் எதுக்கு அடி வாங்குறாங்க, ஏன் அடி வாங்குறாங்க, எதுக்கு அடி வாங்குறாங்க தெரியாது. பட் அவங்களுக்கு ஒரு நல்ல ஹேட்ஸ் ஆஃப், நல்லா பண்ணியிருக்காங்க. ஃபைட்டு ப்ளஸ் பாயிண்ட் அண்ட் மேக்கிங் நல்லா இருக்கு. டைரக்ஷன் வைஸ் கொஞ்சம் இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணிருக்கலாம். மற்றபடி படம் நல்லா இருக்கு. அண்ட் ஒரு படம் வந்து ஒன் டைம் வாட்சபிள், டென்னுக்கு ஒரு மனசாட்சியோட ஆறு கொடுக்கலாம். படத்துல ஒரு பிளஸ் ஒரு நெகட்டிவ், ஒரு பிளஸ்னா அவரோட ஃபைட்டிங் பார்க்கலாம். ஒரு மைனஸ்னா தேவையில்லாத அந்த ஃபர்ஸ்ட் ஒரு 20 மினிட்ஸ், லாஸ்ட் ஒரு 20 மினிட்ஸ் அவாய்ட் பண்ணிடலாம். துல்கர் சல்மான்காக தான் வந்தேன். ஃபஸ்ட் டே ஃபஸ்ட் ஷோ அது மாதிரி நல்லா இருந்துச்சு. என்ட்ரிலாம் நல்லா இருந்துச்சு. நல்ல அந்த மாஸ் ஃபைட்ஸ்லாம் நல்ல ஃப்ரேம்ஸ் காமிச்சிருந்தாங்க. துல்கர் சல்மான் ஆக்டிங்க்கு எதுவும் இல்லை, கொஞ்சம் ஸ்லோ தான் படம். அதுக்கு அவர் என்ன பண்ண முடியும்? நான் இல்லை படத்துலேயே பார்த்துக்கலாம். ட்ரெயினர் பார்த்துக்கலாம். கிங் ஆஃப் கோதா எப்படி இருக்கு படம்? கிங் ஆஃப் கோதா ஒரு கோதான்ற இடத்துக்கு கிங் அவர் தான்ன்ற மாதிரி துக்ளர் வந்து நல்லா நடிச்சிருக்காரு. செம்மையாக இருக்குது. டைட்டிலுக்கு ஏற்ற மாதிரி இருக்குது. இன்னும் வந்து சில மிக்ஸ்ட் ரிவ்யூஸ் சொன்னாங்க. அவங்க பெர்ஸ்பெக்டிவ் அது, சில பேர் வந்து அஞ்சான் சிம்லராக இருக்குது அப்படிலாம் சொன்னாங்க. அதை மாதிரிலாம் இல்லை. ப்ரூ என்னென்னா துரோகம் பண்ணுறதை வந்து அதுலேயே சொல்லியிருக்காங்க, இதுலேயே சொல்லியிருக்காங்க. அதனால கொஞ்சம் சிம்லராக இருக்குதுன்னு சொல்கிறாங்க. மற்றபடி ஒன்றும் இல்லை ப்ரோ. துல்கர் ஆக்டிங் எப்படி இருக்கு? துல்கர் ஆக்டிங் ஏசி நமக்கியால் பார்த்துருப்போம், கண்கள் கொள்ளை எடுத்தாலும் பார்த்துருப்போம். வேறு வேறு சப்ஜெக்ட் சூஸ் பண்ணுறாரு, இதுலேயும் டிஃப்ரெண்ட்டாக சூஸ் பண்ணியிருக்காரு. கேங்ஸ்டர் மூவி கமர்ஷியலாக நல்லா கொடுத்துருக்காங்க. ஸ்டோரியாக வந்து எப்படி இருக்கு? இப்போ வந்து என்னென்னா நம்ம அதை எப்படி எடுத்துக்கிறோம் பெர்ஸ்பெக்டிவ்னா முக்கியம். இப்போ லவ்வில் ஃப்ரெண்ட்ஷிப்லலாம் துரோகம் பண்ணுறாங்கல்ல, அந்த துரோகம் பண்ணுறவங்களுக்கு துரோகம் தான் அப்படின்ற மாதிரி, அது நல்ல காசாக இருந்தால் பண்ணலான்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. சோஷியல் மெசேஜ் அது நல்லா தான் இருக்குது, ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. மியூசிக் எப்படி இருக்குது? மியூசிக் பிஜிஎம் வேறு லெவல், நல்லா இருக்குது. சாங் ஒரே சாங்கு, ஐட்டம் சாங் வந்து நல்லா இருக்குது, பரவாயில்ல. ஆக்சுவலி ஆக்ஷன் சீக்வன்ஸ்லாம் நிறைய இருக்கு. ஆக்ஷன் சீக்வன்ஸ் தான் இப்போ பார்த்தீங்கன்னா வில்லன் வந்து ரிவீல் பண்ணுவானா, முடிச்சிட்டாரு ஹீரோ அப்படின்னு நினைக்க தோன்றதுல ஒரு சின்ன ஒரு நைஃப் மாதிரி இருக்கும், அதை வச்சு பண்ணுவார். அந்த டூல்ஸ்லாம் ஃபைட் பண்ணுறதுக்கு அந்த அவர் யூஸ் பண்ணுற டூல்ஸு, அதான் ஒரு டைலாக்கே வரும். ஒரு ஊசியில் கூட வந்து முடிச்சிடுவார் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லுவாங்க. அந்த டைலாக்லாம் சூப்பராக இருக்குது. அந்த பிட்ரேல் சீன்ஸுக்கு சில டைலாக்ஸ்லாம் யூஸ் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து மலையாளத்தில் ஒருத்தர் வில்லன் வருவார் முக்கியமான ரோலில், அவர் வந்து இங்கிலீஷ் பேசுகிறத வந்து அதை தான் காமெடியாக காமிச்சிருக்காங்க. அவர் வந்து இங்கிலீஷ் வந்து கொஞ்சம் அப்படியே இதுவாக பேசுவார், அதெல்லாம் சூப்பராக இருந்தது. டான்ஸிங் ரோஸ் வில்லனிசம் வேற லெவலில் பண்ணியிருக்காரு. 10க்கு எவ்வளோ நான் 8.5. அந்த மாதிரி இல்லை தவிர, அதில் ஒன்று ஒரு க்ரியேட்டிவாக ஒரு மியூசிக் டைரக்டருக்கு ஒரு வேலை இல்லை. ஒரு ஐட்டம் சாங் இருக்குது, அது கூட பெருசாக ஒன்று கிடையாது. பயங்கரத்தில் போர் அடிக்கும்,
போர் அடிக்குது. அப்போ இவர் ஒரு டைலாக் சொல்கிறார், நான் ஒரு ஆப்பிள் தோட்டம், எனக்கு ஒரு ஆப்பிள் தோட்டம் வளர்க்கணும் ஆசைன்றாரு. பட் ஆக்சுவலி இந்த கதையை என்ன சொல்கிற, அன்டிஸ்க்ளோஸ் லொக்கேஷன் அப்படின்ட்டு. இந்த கதை எங்கே நடக்குது, எந்த ஊரில் நடக்குது, அந்த லொக்கேஷன் நாங்கள் சொல்ல மாட்டோம். இது ஒரு நாங்கள் இமேஜினரி லொக்கேஷன் என்றார். பட் கேரளா ஆட்டம் வருது, கர்நாடகா ஆட்டம் வருது, ஏன் வருது தெரியல. அதை வச்சு இவங்க ஏதோ கதையில் ஏதோ டிஃப்ரெண்ட்டாக சொல்ல வர்றாருன்ட்டு ஒன்றும் பரவாயில்லை. ஆக்ட்ரஸ் எல்லாம் நல்லா பண்ணியிருக்காங்க, நிறைய பேர் நல்லா ஆக்ட் பண்ணியிருக்காரு. பட் நமக்கெல்லாம் அவங்க அன்ஃபெமிலியர் ஃபேஸஸ் நிறைய பேர். கண்ணன் ஒரு வில்லன் சொன்னார், ஒரு மூணு நாலு பேர் நல்லா வந்து. இது அகெயின் கேங்ஸ்டர் சப்ஜெக்ட், ஒரு ஒரு ஸ்பானிஷ் ஃபிலிம் இன்ஃப்ளூயன்ஸ் ஆன மாதிரி இருக்கு. ஒரு ஸ்பானிஷ் லாட்டின் அமெரிக்கன் கொலம்பியன் ஃபிலிம்ஸ் எல்லாம் பார்த்தோம். நான் 105 தான்.